हलो स्टूडेंट्स वेलकम टू मैथ्स क्लास इतना कार्टेशियन प्रोडक्ट अब डेफिनेशन अब पाकपर वो कार्टेशियन प्रोडक्ट ऑफ टू सेट्स इज ए सेट ऑफ ऑर्डर पेयर्स व्हाइल द कार्टेशियन प्रोडक्ट ऑफ थ्री सेट्स इज ए सेट ऑफ ऑर्डर्ड ट्रिप्लेट्स प्रीवियसली लेट ए कमा बी अंड सी बी थ्री नॉन एम्प्टी सेट्स Then the Cartesian product of A with B is denoted by A cross B. It is defined by A cross B is equal to set of all A comma B such that A belongs to set A, B belongs to set B. Similarly, the Cartesian product A cross B cross C is defined by A cross B cross C is equal to set of all A comma B comma C such that A belongs to set A, B belongs to set B, C belongs to set C. இப்போ இதான் இந்த டெஃபினேஷன். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A, B, C அப்படின்றது த்ரீ நான் எம்டி செட். இதில் ஏவையும் பியவும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை எப்படி டினோட் பண்ணுறோன்னா ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு செட் ஏ, பி பிலாங்ஸ் டு செட் பி. இதில் ரெண்டு செட்டை மட்டும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ இருக்குல்ல, இது வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். தட் மீன்ஸ் இந்த ஏ கமா பி அப்படின்றது செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே போல் ஏ பி சி அப்படின்ற த்ரீ செட்ஸையும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது அதை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏ கிராஸ் பி கிராஸ் சி. இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி கமா சி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு செட் ஏ, பி பிலாங்ஸ் டு செட் பி, சி பிலாங்ஸ் டு செட் சி. இப்போ இதில் த்ரீ நான் எம்டி செட்ஸையும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ இருக்குல்ல, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர் ட்ரிபிள்ஸ். தட் மீன்ஸ் இந்த ஏபிசி அப்படின்றது செட் ஆஃப் ஆர்டர் ட்ரிபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட் அதோட டெஃபினேஷன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே, கார்டீசியன் ப்ராடக்ட் அதோட டெஃபினேஷன் அதான் பார்க்க போகிறோம். லெட் ஏ பி அண்டு சி பி த்ரீ நான் எம்டி செட்ஸ். ஸோ A is equal to set of all A அப்படின்னும் B is equal to set of all B அப்படின்னும் C is equal to set of all C அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, தென் தி கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A வித் B இஸ் டினோட்டட் பை A கிராஸ் B. இட் இஸ் டிஃபைன்ட் பை A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் A கமா B சச் தட் A பிலாங்ஸ் டு A, B பிலாங்ஸ் டு B. ஸோ ஏவையும் பியையும் என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்? எஸ், கார்டீசியன் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா ஏ கமா பி அப்படின்னு வரும். ஓகே, சச் தட் இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னப்பா இருக்குது? எஸ், ஏ. அது வந்து எந்த செட்டுக்குள்ளப்பா இருக்குது? எஸ், ஏ அப்படின்ற செட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த ஏ அப்படின்றது இங்கே எத்தனையாவது எலமெண்ட்டாப்பா இருக்குது? எஸ், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த ஆர்டர் ஃபேரில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் எப்போதுமே எதுக்குள்ளே தான் இருக்கும்? எஸ், ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அதே போல் இந்த ஆர்டர் ஃபேரில் செகண்ட் எலமெண்ட் என்னதுப்பா இருக்குது? எஸ், பி. இந்த பி வந்து எந்த செட்டுக்குள்ளப்பா இருக்குது? எஸ், பி அப்படின்ற செட்டுக்குள்ளே இருக்குது. இந்த பி வந்து இங்கே எத்தனையாவது செட்டாப்பா இருக்குது? எஸ், செகண்ட் செட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பேரில் உள்ள செகண்ட் எலமெண்ட்ஸ் எப்போவுமே எந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கும்? எஸ், செகண்ட் செட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம். ஓகே, இப்போ அடுத்து என் ஆஃப் ஏ கிராஸ் பி இது வேணும்னாக்கா வாட் இஸ் த ஃபார்முலா? எஸ், என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ
அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ இஸ் ஈக்குவல் டு, இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் பாருக்கு, எஸ் ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏட வேல்யூ என்ன, ஒன்று. அதே போல் என் ஆஃப் பி அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி இஸ் ஈக்குவல் டு, இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் பாருக்கு, எஸ் ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, ஸோ இங்கே ஒன்று. இப்போது என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு ஒன், அடுத்த வால்யூ எஸ் ஒன்று. ஓகே, அப்போது இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா, ஓகேவா? ஸோ இதையும் இதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ அதே போல் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ அப்படின்றது 1,2 அப்படின்னும் பி அப்படின்ற செட்டு வந்து 3,4 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் என்ன ப்ராடக்ட் பண்ணணும், எஸ் கார்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல், இப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் பார்க்கு, 1,2. இப்போது இந்த 1 எடுத்து இந்த ஒவ்வொரு டேர்ம் கூடயே மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா 1 எடுத்து 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எஸ் 1,3. 1 எடுத்து 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எஸ் 1,4. அதே போல் 2 எடுத்து இந்த ஒவ்வொரு டேர்ம் கூடயே மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2 எடுத்து இந்த 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எஸ் 2,3. 2 எடுத்து இந்த 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எஸ் 2,4. ஓகே, சச்சு த இந்த ஆர்டர் பேர்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் என்னென்ன பாருக்கு, இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது. ஸோ 2 1 இருக்குது, ஒரு 1 எடுத்துக்கலாம். இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. அப்போது 2 2 இருக்குது, ஒரு 2 எடுத்துக்கலாம். அப்போனா 1,2. இந்த 1,2 எந்த செட்டுக்குள்ளே பாருக்கு, எஸ் ஏ அப்படின்ற செட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஏ வந்து இதில் எத்தனையாவது செட்டாப்பாக இருக்குது, எஸ் ஃபஸ்ட்டு செட்டாக இருக்குது. அப்போது இந்த ஆர்டர் பேர்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே எதுக்குள்ளே தான் இருக்கும், எஸ் ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம். அதே போல் இந்த ஆர்டர் பேர்ஸில் உள்ள செகண்ட் எலமெண்ட்ஸ் என்னென்ன பாருக்கு, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ ஒரு 3 எடுக்கலாம். இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ ஒரு 4 எடுக்கலாம். இது பிலாங்ஸ் டு 3,4. இதில் எந்த செட்டுக்குள்ள பாருக்கு, எஸ் பி அப்படின்ற இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. இந்த பி வந்து இதில் எத்தனையாவது செட்டாக பாருக்கு, எஸ் செகண்ட் செட்டாக இருக்குது. அப்போது இந்த ஆர்டர் பேர்ஸில் உள்ள செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே எந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கும், எஸ் செகண்ட் செட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இப்போது இதுக்கு என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் அ ஃபார்முலா, எஸ் என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. ஓகேவா, இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ, தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ இஸ் ஈக்குவல் டு, இதில் எத்தனை பார் இருக்குது, எஸ் 2. ஸோ என் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன வரும், 2. என் ஆஃப் பி தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி, இதில் பீன்ற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் பாருக்கு, எஸ் 2 எலமெண்ட்ஸ். ஸோ என் ஆஃப் பி அதில் வேலையும் என்ன வரும், எஸ் 2. இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 2 சார் 4. ஓகே, அப்போது இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதே போல் இந்த செட் ஃபில்டர் ஃபார்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இப்போ அடுத்து இதே போல் இன்னொரு செட் ஃபில்டர் ஃபார்ம் எழுதுகிறேன், அதை பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ, அதே போல் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ, ரெண்டு செட்டும் வெவ்வேறு செட்டு. ஓகேவா, இப்போ இதுக்கு செட் ஃபில்டர் ஃபார்ம் அதை எழுதணும் அப்படின்னாக்கா ஏவை ஏ கூட கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பார்க்கும், எஸ் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல், இந்த ஏவை இந்த ஏ கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எஸ் ஏ கமா ஏ அப்படின்னு வரும். இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னப்பா இருக்குது, எஸ் ஏ. இந்த ஏ வந்து எந்த செட்டுக்குள்ளப்பா இருக்கும், எஸ் இந்த ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த ஏ வந்து
இந்த ரெண்டு செட்டில் எத்தனாவது செட்டாப்பாக இருக்குது? எஸ் ஃபஸ்ட்டு செட்டாக இருக்குது. ஓகே, அதே போல் இந்த ஆர்டர் பேரில் செகண்ட் எலமெண்ட் என்னப்பா இருக்குது? எஸ் ஏ. இந்த ஏ வந்து எந்த செட்டுக்குள்ளப்பா இருக்கும்? எஸ் இந்த ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஏன்ற செட்டு இதில் எத்தனையாவது செட்டாக இருக்குது? எஸ் செகண்ட் செட்டாக இருக்குது. அப்போது இந்த ஆர்டர் பேர்ஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் எப்போதுமே ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே தான் இருக்கும், இந்த ஆர்டர் ஃபேரில் செகண்ட் எலமெண்ட் எப்போதுமே செகண்ட் செட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம். ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வால்யூம்? எஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஏ கிராஸ் ஏ அப்படின்னா வருஷ வாலி எஸ் ஏ கியூபு. இப்போ இது போல் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து ஆர்டர்டு ட்ரிபிளட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஆர் கிராஸ் ஆர் கேன் பி ரெப்ரசன்ட் அஸ் ஆர் ஸ்கொயர் அண்டு ஆர் கிராஸ் ஆர் கிராஸ் ஆர் அஸ் ஆர் கியூபு. ஓகே, இப்போ இதில் வந்து ஆர் கிராஸ் ஆர் இஸ் எ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னும் ஆர் கிராஸ் ஆர் கிராஸ் ஆர் இஸ் எ செட் ஆஃப் ஆர்டர் ட்ரிபிளட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், இதை வந்து நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே போல் வந்து இப்போ இதில் பாருங்கள், என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. ஓகே, ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதே போல் வந்து என் ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா வரும்? எஸ் என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி இன்ட்டு என் ஆஃப் சி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் வர்ற இனி வர்ற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகேப்பா, தேங்க்யூ.